என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில சாய்பக்தர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சாயண்ணா எனக்கு பாபா இதை செய்யலை, எனக்கு இதை தரலை, நான் ரொம்ப நாளே இதை வெயிட் பண்ணுறேன், எனக்கு அதை தராமல் ரொம்ப நாள் இழுத்தடிக்கிறாரு, எனவே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அது நடக்கணும், எனக்கு இதுக்கு முன்னாடி பாபா நிறையா செஞ்சுருக்கிறாரு, இதை மட்டும் செய்யலை அப்படின்ட்டு பல சாய்பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் எப்பயுமே ஏதாவது ஒரு குறையோடையே இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க, எனக்கு அது கண்டிப்பாக வேணும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கினே இருக்கிறேன், எனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கணும், இந்த விஷயம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில சாய்பக்தர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி நாம் இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கதை மூலமாக ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதையை கேளுங்க. ஓம் சாய்ராம். ஒரு மனுஷன் ரோட்டில் போய்கிட்டே இருப்பான், பேங்க்லேருந்து வந்திருப்பான், பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட 1 லட்சரூபா பணம் எடுத்துருவான். எடுத்துகிட்டு அவன் பேங்க்கை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் தொலைவில் போனோடனே ஊரில் ஒரு கட்டு கீழே விழுந்துடும், அந்த 1 லட்சரூபா கட்டு கீழே விழுந்துடும். அதிலிருந்து ஒரு நோட்டு மட்டும் தனியாக பிரிஞ்சு தனியாக போயிடும். மிச்சம் 99 நோட்டு இருக்கிற ஒரு கட்டு அது தனியாக இருக்கும். இந்த ஒரு நோட்டு காற்றுல பறந்து பறந்து ஒரு புல் தரையில் போய் நிற்கும். அந்த பக்கமாக ஒரு மனிதன் வருவான். வந்தவொடனே பார்ப்பான், பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா, கடவுள் இன்றைக்கி எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டார் சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போவான். வீட்டுக்கு போனோடனே பசி எடுக்கும், ஒரு ஹோட்டலில் போவான், நிம்மதியாக சாப்பிடுவான். 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட மாட்டோம், 90 ரூபாய்க்கு சாப்பிட்டு மிச்சம் 10 ரூபா இருக்கும். அந்த சர்வர் என்ன பண்ணுவார், அந்த பில்லு எடுத்து வந்து தருவார், ஐயா நீங்கள் 90 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னு. இவன் என்ன பண்ணுவான், இந்தா என்கிட்ட 100 ரூபா இருக்குது, 10 ரூபா நீ டிப்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக அந்த 100 ரூபாயை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஒருத்தருக்கு 10 ரூபாவும் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். சந்தோஷம், அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வேளை உணவு கடவுள் எனக்கு கொடுத்தாரு, அதை நிம்மதியாக சாப்பிட்டேன், ஒருத்தருக்கு 10 ரூபாவும் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அதோடு அவர் கிளம்பி போயிடுவார். இன்னொரு ஒருவர் அந்த பக்கம் வருவார். வரும்போது பார்த்தா ஒரு 1 ரூபா நோட்டு கட்டு, அந்த 100 ரூபா நோட்டு கட்டு இருக்கும். எடுத்து எண்ணி பார்ப்பார், அதில் 99 தான் இருக்கும், 1 100 ரூபா நோட்டு கம்மியாக இருக்கும். இவருக்கு ஒரு பெரிய சந்தேகம், பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக 99 நோட்டு இருக்காது, 100 நோட்டு தான் இருக்கும், அந்த 1 நோட்டு எங்கே இருக்கு போச்சு, இங்கெங்கேயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 99 நோட்டு கையில் கிடைச்சதை பற்றி சந்தோஷப்படாமல் அந்த 1 நோட்டை தேடிக்கின்னு அங்கே எங்கே சுற்றி சுற்றி பார்ப்பார். அங்கே புல் தரையில் போய் பார்ப்பார், பக்கத்து தெருவில் போய் பார்ப்பார், அந்த இந்த சந்தில் போய் பார்ப்பார், எல்லா சந்தும் சுற்றி வருவார் அந்த 1 நோட்டை தேடி. 99 நோட்டு கிடச்சது அவருக்கு திருப்தி இல்லை, அந்த 1 நோட்டுக்காக அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த 1 நோட்டை தேடுவார். கண்டிப்பாக இது 100 கட்டு தான், 100 நோட்டு தான் இருக்கும், இதில் 1 நோட்டுனா இங்கே எங்கேயா தான் தொலைஞ்சி போயிருக்கோம், நம்ம அதை கண்டுபிடிச்சி அதையும் எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த 1 நோட்டை தேடிக்கொண்டே இவர் இருந்து கொண்டே இருப்பார். 99 நோட்டு கிடச்சதை அவர் சந்தோஷப்படாமல் 1 நோட்டுக்காக தேடி தேடி இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து கொண்டிருப்பார். இது போல தான் நாமும், கடவுள் நமக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க, நாம் அதையெல்லாம் நினைத்து கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். இல்லை, நான் நினச்சது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து, நிம்மதியும் இழந்து, மற்றவங்களோட நிம்மதியை நாம் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே சாய்பாபா நமக்கு என்ன தேவை என்பதை அவர் உணர்ந்து நமக்கு செய்து கொண்டிருப்பார். அதை நாம் அனுபவித்து ரசிக்க வேண்டும், நம்மளுடைய இன்பத்தை அதில் செலுத்த வேண்டும். நமக்கு கிடைக்காத ஒன்றுக்காக வருத்தப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறை தான் நாம் வாழப்போகிறோம், எனவே நாம் கொடுத்ததை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கவில்லை என்றால் அல்லது காலதாமதமானால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சின்ன கதை நமக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்தியிருக்கிறது. 99 ரூபாய் நோட்டு இருந்தாலும் அவனால் நிம்மதியாக இல்லாமல் 1 ரூபாயை தேடிக்கொண்டு சென்றான். ஆனால் 1 நோட்டு கிடைத்தாலும் அந்த 1 நாளை 1 பொழுதை அவன் மகிழ்ச்சியாக கழித்தான். இப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் கடவுள் நம்மோடு இருப்பார். நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய இன்ப துன்பங்களிலும் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் சத்குருவான சாய்பாபா. எனவே அவரிடம் வேண்டியதை கேட்டுக்கொண்டே இருங்கள். அவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறிக்கொண்டே இருக்கும். அவர் கேட்கும் இரண்டு நாணயத்தை மட்டும் கொடுத்து விடுங்கள். பொறுமை, நம்பிக்கை, இந்த இரண்டு நாணயத்தை அவரிடம் கொடுத்து விட்டால் நாம் கேட்கும் அனைத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த கலியுகத்தில் கொடுக்கும் தெய்வமான சத்குருவான சாய்பாபாவை நாம் தொடர்ந்து ஆராதனை செய்து அவருடைய ஆசியை பெறுவோம். எல்லா வல்ல இறைவன் எப்போதும் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய செல்வங்களை வாரி வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.